சேலம் மாவட்டம் சீரகப்பாடி அடுத்து ராக்கிப்பட்டி பிரிவு சாலையில் சாலையை கடக்க முயன்ற காரை வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சேலம் மாவட்டம் அதாவது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை சீரகப்பாடி அடுத்துள்ள ராக்கிப்பட்டி பிரிவு சாலை உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய பிரிவு சாலையில் சேலம் மன்னார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மற்றும் அவருடைய மனைவி வசந்தா மற்றும் உறவினர் லாவண்யா ஆகியோருடன் உறவினருடைய வளைகாப்புக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ராக்கிப்பட்டி பிரிவு சாலையில் கடக்க முயன்ற போது சாலையில் அந்த சேலத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து அந்த கார் மீது வேகமாக அடித்து தூக்கியது. இதில் படுகாயமடைந்த வசந்தா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வசந்தாவின் கணவர் கோவிந்தராஜன் மற்றும் உறவினர் லாவண்யா ஆகியோர் படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த துயர சம்பவம் இன்று காலை நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காக்கப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக தனியார் பேருந்து காரை வேகமாக மோதி இழுத்து சென்று காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பொறுத்தவரைக்கும் உறவினர்களுடைய வளகாப்பிற்கு சென்ற போது சீரகப்பாடி கிழிரோயில் கார் திரும்பும் போது வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி வெளியான இந்த சிசிடிவி காட்சிகள் பதப்பதைக்கு வைக்கிறது. புத்தாண்டு நேரத்தில் புத்தாண்டு பிறந்துள்ள சூழ்நிலையில் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்தேறிய இந்த விபத்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது.